வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போது நீங்கள் பேராமெடிக்கலில் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்ட்டா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் வேறொரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னோ அல்லது ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலையில் இதிலிருந்து நிற்கணும்னோ நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு வந்து 100,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். நீங்கள் அந்த தொகையை செலுத்தினா தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும். நீங்கள் காலேஜ் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறது மற்றது எல்லாமே ஓகே, ஆனால் காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும். வேறு எந்த கோர்ஸ் ஐடியாவும் இல்லை, நான் இது தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இல்லை அப்படின்ட்டா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து இடை நின்றால் டிஸ்கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதை கட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளிவர முடியும். எந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 19 கோர்ஸில் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் இதுதான் விதிமுறை. இந்த தகவலை உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.